Hi friends, welcome to Mala Tutor channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸசைஸ் 1.1 ல இருக்க 7th சம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே क्वेश्चனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாசிங்க. அப்பதான் அது உங்களுக்கு வந்து என்னன்னு புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ என்பது 8 விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8 விட குறைவான பகா எண்களின் கணம், மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் வெரிஃபை தட். ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயலென்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அவங்க லெஸ் தேன் 8னு சொல்லியிருக்கிறாங்க, 8 விட குறைவான இயலென்கள். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 1லேருந்து ஆரம்பித்து 7 இருக்கும். ஸோ ஏ அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7 அதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்தது பி என்பது 8 விட குறைவான பகா எண்களின் கணம், பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர் பகா எண்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 2லேருந்து தெரியும், 2, 3, 5, 7 இதெல்லாமே தான் 8க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7 எழுதியாச்சு. அடுத்தது சி அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம், அண்ட் த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன இருக்குது, ப்ரைம் நம்பரில் இருக்கிற ஒரே ஈவன் நம்பர் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். ஸோ அதான் சி ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கண்டிஷன்ஸ்குள்ளார போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7 பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7 சி ஈக்குவல் டு 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூஸ் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ அதை எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் தான் எழுதணும். இந்த ஏலையும் பிலையும் இப்போ பார்க்கணும், காமனாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 இங்கே இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 5 இங்கே இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 7 இங்கே இருக்குது, 7 இருக்குது. ஸோ மீதி ரிமைனிங் 1, 4, 6, 7 இதில் இல்லை, 1, 4, 6 இதில் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்ன, 2, 3, 5, 7 அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ சியோட வேல்யூ என்ன, 2, அதை இங்கே எழுதிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண தெரியும், அதை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட சியோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 2, 2 அடுத்து 3, 2 அடுத்து 5, 2 அடுத்து 7, 2 அதை எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 1னு வச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி என்ன அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 2 அதாவது சியோட வேல்யூ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண தெரியும், ஏவோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட சியோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 1, 2 அடுத்தது 2, 2 அடுத்தது 3, 2 அடுத்து 4, 2 5, 2 6, 2 7, 2 அதை இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான். பி கிராஸ் சின்னா என்ன, பியோட வேல்யூ சியோட வேல்யூ எழுதி அது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். பியோட வேல்யூ 2, 3, 5, 7 அது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அதை இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி தான் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்கிற வேல்யூஸ், இங்கே என்னென்ன காமனாக இருக்குது நான் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அந்த வேல்யூஸ் தான் இங்கே காமனாக இருக்குது, ரிமைனிங் வேல்யூஸ் இல்லை. ஸோ காமனாக இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதிடணும். இதுதான் இதை ஈக்குவேஷன் 2னு கொடுத்துடணும். ஸோ இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2, ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 2, 3, 5, 7 இதுவும் ஈக்குவேஷன் 2 அதே வேல்யூ தான் கிடச்சிது, 2, 3, 5, 7. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 வி ப்ரூவ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. தமிழில் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க, இங்கிலீஷில் இட் இஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், அடுத்த சம் பார்ப்போம்.
அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a cross b minus c equal to a cross b minus a cross c னு சொல்லுவாங்க சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எழுதிக்கணும் a cross b minus c சோ ஃபர்ஸ்ட் b minus c கண்டுபிடிக்கணும் b ஓட வேல்யூ 2, 3, 5, 7 எழுதிக்கோங்க c ஓட வேல்யூ 2 எழுதிக்கோங்க இப்போ இந்த 2 2 மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணனும் ரிமைனிங் வேல்யூவை அப்படியே எழுதணும் சோ 3, 5, 7 எழுதியாச்சு அடுத்து a cross b minus c சோ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் அகைன் b minus c ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சு அதே எழுதிக்கணும் இப்போ இதல இதுக்கு வந்து cross product பண்ணனும் cross product பண்ண என்ன கிடைக்கும் இந்த a ஓட வேல்யூட இந்த b minus ஓட first element 1, 3 அடுத்து 1, 5 1, 7 எழுதியாச்சு அடுத்து 2, 3 2, 5 2, 7 அத இங்க எழுதியாச்சு அடுத்து 3, 3 3, 5 3, 7 அதையும் எழுதியாச்சு அடுத்து 4, 3 4, 5 4, 7 அத இங்க எழுதியாச்சு அடுத்தது 5, 3, 5, 5, 5, 7 அதையும் இங்கே எழுதிட்டோம் அவ்வளவுதான் அடுத்தது என்ன எழுதணும் 6, 3, 6, 5, 6, 7 அதை எழுதியாச்சு அடுத்தது நமக்கு 7 வரணும் 7, 3, 7, 5, 7, 7 சோ அதையும் நம்ம எழுதியாச்சு சோ இதெல்லாம் மொத்தமா எழுதிட்டு இது ஈக்குவேஷன் 1 அப்படினு கொடுத்துக்கணும் அடுத்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படினா a cross b minus a cross c so first நம்ம a cross b கண்டுபிடிக்கணும் நமக்கு a ஓட வேல்யூ தெரியும் அதை எழுதிக்கணும் b ஓட வேல்யூ 2, 3, 5, 7 so இதுக்கு நம்ம cross product பண்ணனும் so cross product பண்ணனா first element ஓட first element 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 எழுதியாச்சு அதே மாதிரி அடுத்து 2 ஓட 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 எழுதியாச்சு again 3, 2, 3, 3, 3, 5, 3 7 எழுதியாச்சு அடுத்தது 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 எழுதியாச்சு அப்புறம் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7 எழுதியாச்சு அடுத்த எலமெண்ட் என்ன 6 ஸோ 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 அதுவும் எழுதியாச்சு அடுத்தது 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 அதுவும் எழுதியாச்சு ஸோ அகைன் அடுத்தது a cross c வேல்யூ கண்டுபிடிக்கணும் a ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 2 c வந்து 2 ஸோ இதுக்கு இப்போ cross product கண்டுபிடிக்க போகிறோம் cross product கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 1, 2, 2, 2, 3, 2, 5, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அவ்வளோதான் அந்த வேல்யூஸ் இங்கே எழுதியாச்சு ஓகே அந்த வேல்யூ தான் 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அதை எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா a cross b minus a cross c இதை மைனஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் இந்த a cross c-ல இருக்கிற அந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிட்டோம் அதாவது இந்த ஹோல் வேல்யூஸில் இந்த 1, 2 இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் ஸோ இப்போ உங்களுக்கு நான் புரியிருக்காக அடிக்கணும் பாருங்கள் 1, 2 இங்கே இருக்கா இங்கே அடிச்சாச்சு 2, 2 இங்கே இருக்கா இதை அடிச்சாச்சு 3, 2 இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அதனால் நான் அடிக்கிறேன் 4, 2 இங்கே இருக்க அடிச்சாச்சு 5, 2 இங்கே இருக்கு இங்கே இருக்க அடிச்சாச்சு 6, 2 அடிச்சாச்சு 7, 2 அடிச்சாச்சு ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம் என்ன ரிமைனிங் வேல்யூஸ் இருக்குது 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7 ஸோ இதுதான் ரிமைனிங் வேல்யூ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லணும் ஈக்குவேஷன் 2 எழுதியாச்சு ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்கு நம்ம பார்த்து பார்ப்போம் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 என்ன கிடச்சது இதுதான் கிடச்சிருக்கு இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இட் இஸ் ப்ரூவ்னா நம்ம எழுதிடணும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற மீதி வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாழ்க வளமுடன்